பிரயோஜனமற்ற பிரயாசம் என்ற தலைப்பில் இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாவத்திலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுபட இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. ஆலயத்தை தொட்டு கும்பிடுவதாலோ கோவிலினுள் இருக்கும் சாமி தண்ணீர் என்று வைக்கப்பட்டதை மொண்டு குடிப்பதாலோ டிவியிலும் யூடியூபிலும் வரும் செய்திகளை சதா கேட்பதாலோ ஒன்றும் நடந்து விடாது. எதில் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பிடிக்கிறோம் என்று யோசித்து உணர்ந்து மனம் மாறி தேவனிடத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய வீடு அல்லது பெத்தேல் என்று பெயர் வைத்து கொண்டாலும் பிரயோஜனம் இல்லையாம். கிறிஸ்துவை தேடி அண்ட வேண்டும். அப்போதுதான் விடுதலையும் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் உண்டு. ஆதார வசனம், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலேயும் சேராதேயுங்கள், பெயர் சபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார். ஆமோஸ் 5:5-6. ஆம், பெயரிலோ வெளியரங்க செயலிலோ அல்ல, வசனத்திற்கு செவி சாய்த்தலும் கீழ்ப்படிதலுமே அவசியம். கர்த்தரிடம் உத்தமமாய் அணுகுவோம். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆளட்டும். ஆமேன்.